நமஸ்காரம் எல்லாருக்கும். காலை வணக்கங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நம் அறிய வேண்டும் என்ற பாரதியின் முறைகளை தியானித்து ஒரு ரெண்டு வாரத்தை நான் விருப்பப்பட்டு நான் இங்கே பேசுறேன். ஆக்சுவலாக விட்டல நான் ஒரு 22 வருடங்களுக்கு மேலாக அவர் நான் அருகில் இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நபர்களில் நானும் ஒருவன். இந்த சொன்ன பாரதியின் வரிகளை வாழ்க்கையாகவே அவர் வாழ்ந்து வருகிறார். மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். மிகச்சிறந்த விஷயங்களை அவர் எண்ணி அதை இன்று சாதித்து காட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது சுற்று முறையாகும். காலையில் இங்கே வந்து இப்படி உள்ள நுழைஞ்சு பார்த்த உடனே நம்ம ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோமா இல்லை நேர கைலாசத்துக்கே வந்துட்டோமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு ரமிப்பான ஒரு விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதிருந்திர யஜ்யம் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கேலில் நடக்கிறத இது வரைக்கும் அடியேன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. 200க்கும் மேற்பட்ட வேத வித்வான்கள் பாரத தேசம் எங்கும் இருந்து வந்து 11 நாட்கள் இப்படி 11 குண்டம் அமைச்சு எவ்வளோ பிரம்மாண்டமான காட்சியை வெகு நிச்சயமாக எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளோ சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஒரு சஷ்டியத்த பூர்த்தி விழா அப்படிங்கிறத தனக்காக பண்ணிக்காமல் லோகக்ஷேமத்துக்காக இத்தனை பிராமணாவை வர வச்சு இப்படி ஒரு அற்புதமாக பண்ணுறது அப்படிங்கிறது இதுவரை என் வாழ்நாளில் நான் பார்த்திராத ஒரு காட்சி. அதனால் அதை வந்து இங்கே வந்து தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக இது எத்தனை விஷயங்களை ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான பல்வேறு விதமான தலைமுறைக்கும் உண்டான செயல்பாட்டை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டான செயலாகவே நாம் கருதலாம். பிராமணியம் என்பது செழித்து ஓங்க இந்த நிகழ்ச்சி வெகு நிச்சயமாக ஒரு ஆதாரமாகவும் வித்தாகவும் அமையும் என்று அடியேன் கருதுகிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக அண்ணா வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறான். வேத பூமி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் வந்துடுத்து அப்படின்னா அந்த காட்சியை கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. இன்னொரு இந்தியாவெங்கிலும் பாரத தேசம் எங்கிலும் காண கிடைக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை இங்கேருந்து அண்ணா நடத்திட்டு இருக்கார். இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களெல்லாம் நிச்சயமாக முடியாது. கடவுளுடைய அவதாரமாக இருக்கக்கூடியவா பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இதெல்லாம். நினச்சுட்டா நடந்துருமா? பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்து பகவ சிந்தனையிலேயே இருக்கிறவாளால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும், இப்படிலாம் நடத்தி காமிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. எல்லா வித்வான்களும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மாதிரி மகான் இதெல்லாம் சுயநலம் பொதுநலம் சுயநலம் ரெண்டுமே கலந்தது. இந்த மாதிரி மகான்கள்லாம் நிறைய நாள் இருந்து சதாபிஷேகம் கனகாபிஷேகம்லாம் பண்ணிட்டு லோகத்துக்கு வந்து இது மாதிரி தொடர்ச்சியாக நிறைய அருள் புரிய வேண்டும் என்று பகவானை பிரார்த்தித்து கொண்டு இந்த அருமையான ஒரு சதஸில் அடியனுக்கு பேச ஒரு சில மணிப்பூரில் கிடைச்ச ஒரு வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி அத்தனை பேருக்கும் நன்றி கூறிய பயிறு. நன்றி, வணக்கம். எப்படி சொல்றதுன்னு சில விமர்சைகள்லாம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் வேதம் தான் நமக்கு பிரமாணம், வேதோக்தமான ஸ்ரௌத கர்மா பிரமாணம். அந்த ஸ்ரௌத கர்மால ஜதீன்னு முள்ளமா மந்திரங்களை சொல்ல சொல்லி சில இடங்களில் சொல்லியிருக்கு. சில இடங்களில் உச்சை ஸ்ரேஷ்ட கிருதம் ஸ்ருஜதீன்னு கத்தி சொல்ல சொல்லியிருக்கு. எல்லாருக்குமே வேதம் கத்தி சொல்லணுமா முள்ளமா சொல்லணுமான்னு சந்தேகம் வருது. சில இடங்களில் கத்தி சொல்லணும், சில இடங்களில் முள்ளமாக சொல்லணும். மீதி எல்லா இடத்துலையும் எங்கெங்கே விதிச்சிருக்கோ அங்கே தான் கத்தி சொல்லணும். இது ஒரே முதிரமே எல்லாத்தையுமே கத்தி சொல்லக்கூடாது. எந்தெந்த இடத்துல வேகமாக சொல்லணும் சொல்லிருக்கோ அங்கே தான் சொல்லணும். மீதி எல்லா இடத்துலையும் சாமானிய மத்தியம் சுரத்தில் தான் சொல்லணும். அப்போ தான் கர்மாவுக்கு பலன் ஜாஸ்தி.
I'm going to go to the hospital.